கல்லிடை குறிச்சி முன்னாள் பேரூராட்சி தலைவர் இசக்கி பாண்டியன் அவர்கள் தலைமையில் கோவிந்தசாமி கல்யாண மண்டபம் அருகே திமுகவில் இணையதளம் மூலமாக வார்டு வாரியாக உறுப்பினர்களை சேர்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பெரும்பாலான இளைஞர்கள் திமுகவில் இணைந்தனர். திருநெல்வேலி கிழக்கு மாவட்டம் அம்பாசத்திரம் சட்டமன்ற தொகுதி சேர்மாதேவி ஒன்றியம் கல்லிடை குறிச்சி பேரூர் கழக செயலாளர் கல்லிடை குறிச்சி முன்னாள் பேரூராட்சி தலைவர் இசக்கி பாண்டியன் கள்ளிக்குறிச்சி பேரூராட்சி பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் பேரூர் கழகத்தின் சார்பில் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இணையதளத்தில் உறுப்பினர் சேர்க்கையை சென்னையிலே துவக்கி வைத்து அதை தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகின்றது. அது கள்ளிக்குறிச்சி பேரூர் கழகத்தில் 23/9/2020 அன்று துவக்கப்பட்டு இன்றுடன் 15 நாள் ஒவ்வொரு வார்டிலும் 21 வார்டு கண்டுபிடித்திருக்கிறது. ஒவ்வொரு வார்டிலும் சிறப்பு முகாம் அமைக்கப்பட்டு அதில் இணையதளத்தில் உறுப்பினர் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இணையதளத்தில் திமுக உறுப்பினர் சேர்க்கும் பணியில் குறிப்பாக இளைஞர்களும் பெண்களும் ஆர்வத்துடன் வந்து தானாகவே முன்வந்து திமுகவில் வந்து அடுத்து தலைவர் ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வர வேண்டும் தமிழகத்தினுடைய முதல்வராக வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விருப்பத்துடன் தானாக முன்வந்து திமுக உறுப்பினராக அதிகமான பேர் இதுவரை 15 நாட்களில் 2000 பேர் கள்ளிக்குறிச்சி பேருலகத்தில் உறுப்பினராக இணையதளத்தில் பதிவு செய்துள்ளார்கள். இன்னும் நாங்கள் ஒரு 4000 பேர் கள்ளிக்குறிச்சி பேருலகத்தில் இணையதளத்தில் சேர்ப்பதற்கு எல்லா பகுதிகளிலும் இன்னும் கழக நிர்வாகிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அந்தந்த முகாம்களை வந்து அனைவரும் செயல்பட்டு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் படிவத்திலே கையொப்பமிட்டு அது சென்னைக்கு அனுப்பப்பட்டு 2-3 மாதங்களோ 6 மாதத்திலோ உறுப்பினர் அட்டை வழங்கப்படும். இப்போது அனைவருமே எந்த சிபாரிசும் இல்லாமல் திமுகவில் இணையக்கூடியவர்கள் அவர்களுடைய வீட்டில் இருந்து கொண்டே பாக்கெட்டில் இருக்கக்கூடிய தொலைபேசியில் இணையதளத்தில் உறுப்பினராக இருப்பவங்களோடு சேர்க்கலாம் என்பதை தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த அந்த அறிவிப்புக்கு பொதுமக்களிடத்திலே அதிகமான வரவேற்பும் எழுச்சியும் நாங்கள் செல்ல முடிய இடத்திலெல்லாம் அந்தந்த பகுதிகளிலே எங்களை கண்டவுடன் மக்கள் ஆர்வத்துடன் வந்து செல்போனை கொண்டு வந்து உறுப்பினராக இணைத்துக் கொள்கிறார்கள். அனைவருக்கும் அது போக நாங்கள் குறியீடு நம்பர் கொடுத்துருக்கோம். அவர்கள் அந்த குறியீடு நம்பரிலே அவர்கள் வந்து இணைந்து கொள்ளலாம். கள்ளிக்குறிச்சியில் அதிக உறுப்பினரை சேர்ப்பதற்கு அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கள்ளிக்குறிச்சி பேரூராட்சி சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.